கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை. இன்றைய தினத்துக்குரிய வேத வசனம், நாம் தியானிக்க வேண்டிய வேத வசனம் பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஆண்டவர் நம்மளை இதுக்கு எதை குறித்தும் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாருமே ரொம்ப கவலைப்படுகிறோம். நீங்கள் கவலைப்படுகிறதினால் உங்கள் சரீரத்தின் அளவை கூட்ட முடியுமா? ஒரு மூலமாவது உங்கள் சரீரத்தின் அளவை, உயரத்தை அல்லது பருமனை கூட்ட முடியுமான்னு ஆண்டவர் கேட்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது Luke 12 எடுத்து வாசி பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு அவருடைய சீசர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாய் இருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியமும் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் விளைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். கவலைப்படுகிறதினால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவான்? மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எப்படி கேட்கிறார் நம்மள ஆண்டவர் கேள்வி, வேதவசனம் மூலமாக நம்மோடு பேசுகிறார். அதனால நாம் கவலைப்படுகிறதுக்கு பதிலாக ஸ்தோத்திர பலியோடு தேவனை மையப்படுத்தி நம்ம விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது, ஜபத்தை தெரியப்படுத்தும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாகும். ஆமேன்.